சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. தனி வட்டியில் அடுத்த சம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சம் பாருங்களேன், ஒரு தனி வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு அசல் ரூபாய் 1200 வழங்கப்படும் வட்டி ரூபாய் 1000 வழங்கும் வட்டியை விட 30 அதிகம் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 1200 பி மோர் தேன் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 1000 பை ருபீஸ் 30 இன் 3 இயர்ஸ், அப்போ ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கா கரெக்டாக. அப்போ சம்மு பாருங்கள், எடுத்து எழுதிடுவோம். 1200 அப்படின்ற ஒரு பிரின்சிபல் இருக்குது, 1000 அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் இருக்குது. ரெண்டுலேயுமே பாருங்கள் நம்பர் ஆஃப் இயர் 3 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அந்த 1200 3 வருஷத்துக்கு வட்டிக்கு விடும்போது கிடைக்கிற வட்டி தான் இந்த 1000 3 வருஷத்துக்கு கிடைக்கிற வட்டியை விட 30 ரூபா இங்கே அதிகமாக கிடைக்குதுன்ட்டான். அப்போ அந்த 30 ரூபாங்கிறது எனக்கு இந்த ரெண்டு வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தானே. அப்போ நான் லாஜிக்காக பாருங்கள், ரெண்டு வட்டியும் மைனஸ் பண்ணால் 30 ரூபா வரணும். இங்கே தான் அமௌண்ட் அதிகம், இதிலேருந்து தான் இதை மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபார்முலா PNR/100 போடலாம். அசல் 1200 என்ன 3 இயர்ஸ் R/100 சால்வ் பண்ணால் எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி பாரு, 1000 × 3 × R/100 அப்போ இந்த ரெண்டு வட்டி கிடச்சிருச்சு. இந்த வட்டி தான் இதை விட 30 ரூபா அதிகம்ட்டான். அப்போ நான் இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 30 ரூபா அப்படின்றது கிடைக்கும் கரெக்டாக. அதை சால்வ் பண்ணும்போது பாருங்கள், ஜீரோலாம் கேன்சல் ஆயிரும். இங்கே பண்ணால் 36R − 30R = 30. 36 − 30 எவ்வளோ? 6R = 30. சால்வ் பண்ணால் R = எவ்வளவு? 5% அப்படின்னு கிடச்சிருக்கும் கரெக்டாக. இப்போ வந்து லாஜிக்காக சால்வ் பண்ணியிருக்கோம், ரெண்டு வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 30 அப்படின்னு போட்டு எடுத்து சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அதை டைரெக்டாக ஒரு ஸ்டெப்லேயும் செய்யலாம், ட்ரை பண்ணலாம் பாருங்களேன். எனக்கு இந்த ரெண்டு கண்டிஷன்லேயுமே பாருங்கள் என்ன ஈக்குவல் தான், ரெண்டுமே 3 இயர்ஸ் தான் இருக்குது, ரெண்டுலேயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் தான், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எனக்கு என்னும் ஈக்குவல் தான், 6 ஈக்குவலாக தான் இருக்குது. எனக்கு பிரின்சிபல் மட்டும் இதை விட இங்கே 200 ரூபா அதிகமாகிடுச்சு கரெக்டாக. அதனால தான் எனக்கு வட்டியும் இங்கே விட இங்கே 30 ரூபா அதிகமாக கிடைக்குது. அப்போ பிரின்சிபல் இதை விட இங்கே 200 ரூபா அதிகமாக இருக்கனால தான் வட்டி 30 ரூபா அதிகம் கரெக்டாக. அப்போ இந்த 30 ரூபா வட்டி யாரோட தான் இருப்பான், இந்த 200 ரூபாய்க்கான வட்டியாக தானே இருப்பாங்க. அப்போ நான் இதை மட்டும் எடுத்து சம் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 200 ரூபா 3 வருஷம் R/100 அதுக்கான வட்டி தான் அந்த 30 ரூபா. புரியுதா என்ன செய்கிறோன்னு பாருங்கள், 200 ரூபா அதிகமாக இருக்கனால தான் வட்டி 30 ரூபா அதிகம். அப்போ இந்த 200 ரூபாய்க்கான வட்டி தான் 30 ரூபா. அப்போ என்ன, எனக்கு 3 இயர்ஸ் தான், 6 ஈக்குவல், அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் செய்கிறேன். இதை சால்வ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 2 டைம்ஸ் வரும். இங்கே 6 × 6 = 30 அடித்தா அவ்வளோ, 5% அப்படின்னு கிடச்சிடும். புரிஞ்சுதா? அப்போ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணது லாஜிக்காக, ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டு மைனஸ் பண்ணால் =30 சால்வ் பண்ணோம். செகண்ட் டைப்பில் பாருங்கள், இந்த லாஜிக் தெரிஞ்சால் போதும். ஏன்னா எனக்கு N = 6 = வட்டி மட்டும் ஏன் 30 ரூபா அதிகம்னா, இங்கே எனக்கு பிரின்சிபல் 200 ரூபா அதிகம். அப்போ இந்த 200 ரூபாய்க்கான வட்டி தான் 30 ரூபா. அப்போ நான் பிரின்சிபல் 200 ரூபான்னு எடுத்துட்டேன், அதோட வட்டி 30 ரூபான்னு எடுத்துட்டேன். டைரெக்டாக சால்வ் பண்ணால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அப்படின்னு கிடச்சிடும். புரிஞ்சுதா? அடுத்த சம் சால்வ் பண்ணுவோமா? அடுத்த சம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. தனி வட்டியில் குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் அசல் ரூபாய் 1200 ஆனது 1632 4 ஆண்டுகளில் மாறுகிறது அண்டர்லைன் பண்ணியாங்க சரியா. இங்கிலீஷில் பாருங்கள், 1200 அமௌண்ட்ஸ் 2 இருக்கும், 2 அப்படியே ரவுண்ட் பண்ணிடணும் சரி. மேலும் வட்டி வீதம் 1% அதிகரிக்கப்பட்டால் இப்போ கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக. பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் அதே தான் இருக்கும், நீங்கள் ரீட் பண்ணால் ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், 1200 அப்படிங்கிறது எனக்கு 4 இயர்ஸில் 1632 மாறிடுச்சுன்ட்டான். அப்போ மாறுகிறது அப்படின்னா இது டோட்டல் அமௌண்ட், பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்ந்துருக்குமா? சே, எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா நான் இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுவேண்ணா. அப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள், பிரின்சிபல் வேணும்னா 432 வேணுமா? சாரி, இப்போ எனக்கு வட்டி வேணும் அப்படின்னா நான் மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிருவேன்.
அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும், 432 ரூபா அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக, ஏன்னா எனக்கு பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. கணக்கில் இன்னொரு கண்டிஷன் வேறு இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் திரும்ப 1% இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு அப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன ஆகும்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டேட்டாவை வச்சு பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பிரின்சிபல் 1200, 4 இயர்ஸ், அதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் 432. அப்போ இதை மூணை வச்சு நான் பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். பி இன்டூ என் இன்டூ ஆர் தெரியாது பை 100 ஈக்குவல் டு 432. அப்போ சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9% கிடைக்கும். இப்போ நமக்கு இது கொஸ்டின் கிடையாது. இப்போ என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 1% எக்ஸ்ட்ரா ஆகும்போது மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ நான் இப்போ புதுசாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், 10% சப்ஸ்டிட் பண்ணி திரும்ப வட்டியை கண்டுபிடிச்சி அதை அசலோட கூட்டணும். கரெக்டு தானே, லாஜிக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆறு பாருங்கள், 9 இருக்குது. இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1% இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டான். அப்போ நான் 9 பதிலாக இப்போ 10 போட்டு சம்மு சால்வ் பண்ண போகிறேன். பிரின்சிபல் அதே 1200, என் அதே 4 வருஷம் தான். இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கிடச்சிச்சு பை 100. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 480 ரூபா வட்டி கிடச்சிரும். நமக்கு வட்டி எவ்வளோன்னு கேட்கல, இப்போ மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் 1200, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் 480, அப்போ 1680 அப்படின்றது ஆன்சர். கரெக்டாக திரும்ப சொல்லிடுறேன், 1200ங்கிறது 4 வருஷத்தில் 1632 மாறிடுச்சு. அப்போ இது டோட்டல் அமௌண்ட்டு, இதிலேருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணால் வட்டி கிடச்சிரும். இந்த மூணு டேட்டாவை வச்சு நான் பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1% கூடுது, அதனால் நான் அதை வச்சு திரும்ப ஒரு வட்டி கண்டுபிடிச்சாச்சு. 480 அப்படிங்கிறது இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது 4 வருஷத்துக்கு. அப்போ எனக்கு டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்கான், 1200 பிரின்சிபல், 480 இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ டோட்டல் ஆட் பண்ணால் 1680 அப்படிங்கிறது ஆன்சராக வந்துடும். புரிஞ்சுதா? இப்போ ஃபுல்லாக லாஜிக்காக நம்ம சால்வ் பண்ணிக்கோம். இப்போ ஒரு ஸ்டெப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போமா. கவனிங்க, அப்போ 1200ங்கிறது ஆல்ரெடி 1632 மாறிடுச்சு. எத்தனை வருஷத்தில்? 4 வருஷத்தில் மாறிடுச்சு. கரெக்டாக. சரி, இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1% கூடும்போது கண்டிப்பாக அமௌண்ட்டு இதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அப்போ இதை எவ்வளோ அதிகமாக கிடைக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? அவ்வளோதான் செய்ய போகிறோம். அப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1% கூடுது. அப்போ 1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும், 1 இயருக்கு தான் கொடுப்பாங்க கணக்கில். அப்போ 1 இயருக்கு 1%னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ ஆயிருக்கும்? 4% ஆயிருக்குமா? அவ்வளோதான். அப்போ பிரின்சிபல் 1200 ரூபாவில் 4% பாருங்களேன், 48 கிடைக்கும். அதான் தனியாக எழுதி செய்யக்கூடாது, 1200ல் 4%லாம். ஏன்னா பர்சன்டேஜ்னால் கீழே 2 0 வரும், கண்டிப்பாக அந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 12 × 4 எவ்வளோ? 48 கிடைக்கும். இந்த கால்குலேஷன்லாம் செய்யக்கூடாது, தெரியணும் நமக்கு. சரியா? அப்போ பாருங்கள், 1 வருஷத்துக்கு 1% கூடுச்சுன்னா எனக்கு 4 வருஷத்துக்கு 4% கூடியிருக்கும். அவ்வளோதான். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டில் 4%னா 48 ரூபா பழசை விட கூடிரும். அப்போ நான் டோட்டலாக ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? 1680 ரூபா அப்படின்னு கிடச்சிருமா? இப்போ ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? கான்செப்ட் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக அப்படியே மைண்டில் கால்குலேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1500 ஆனது இரு பகுதியாக பிரித்து கடனாக வழங்கப்படுகிறது. அதில் ஒரு பகுதியை ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கும், மற்றொரு பகுதியை ஆண்டுக்கு 12.5% வட்டியத்தில் 4 ஆண்டுகளுக்கும் வழங்கும் வட்டி சமம். வட்டி சமம் அண்டர்லைன் பண்ணிடணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, 12.5% வட்டி வீதத்தில் வழங்கப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக இங்கிலீஷில் வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். சரி, கவனியே சால்வ் பண்ணிடுவோம். சம்மு முதல் புரியணும். டோட்டலாக பாருங்கள், 1500 ரூபாயை 2 பார்ட்டாக பிரிக்கிறான். 2 பார்ட்னால் ஈக்குவலாக பிரிச்சிடக்கூடாது. சரியா? 2 பிரித்தாச்சு, அவ்வளோதான். எனக்கு இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது எனக்கு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எக்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டேன்னா இங்கே எனக்கு எவ்வளோ இருக்கும்? 1500 மைனஸ் எக்ஸ்னு இருக்கும் பாருங்க. 1500 ரூபாவில் இங்கே 500 ரூபா போச்சுன்னு வைங்களேன், இங்கே 1000 ரூபான்னு போடுவோம். அப்போ 1500 ரூபாலேருந்து இந்த 500 ரூபாயை கழிச்சா தான் இங்கே 1000. கரெக்டாக அதை தான் இங்கே செஞ்சுருக்கோம்.
1500 ரூபா இங்கே எக்ஸு கொடுத்தாச்சுன்னா இங்கே எவ்வளோ இருக்கும், 1500 மைனஸ் எக்ஸ்னு இருக்கும் சரியா. அப்போ ரெண்டு பார்ட்டாக பிரித்தாச்சு. ஒரு பார்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 10% 5 வருஷத்துக்கு தரா. இன்னொரு பார்ட்டு 12% 4 வருஷத்துக்கு வட்டி தராங்க. எனக்கு இந்த ரெண்டு வட்டியும் சமம் அப்படின்ட்டா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12% எவ்வளோ பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தான் நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. அப்போ நான் இதை பாருங்கள், ரெண்டு வட்டியும் சமம்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100 தான். இதில் PNR/100 போடுவோமா, எக்ஸ் இன்ட்டு 5×10/100. இங்கே பாருங்கள், 1500 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 4×12.5/100. 100 கேன்சல் ஆயிரும். இங்கே இடத்துல பாருங்கள், 5×10 எவ்வளோ 50, 4×12 எவ்வளோ 50, அப்படியே 50 கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு இங்கே எக்ஸ் இருக்கும், அங்கே 1500 மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். அப்போ இந்த பக்கம் வந்தால் 2x=1500. அப்போ எக்ஸோட வேல்யூ 750 கிடச்சிடும். இது கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது சரியா, நமக்கு இவன் தேவை. அப்போ நான் எக்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1500 மைனஸ் 750, இப்போ எனக்கு ஆன்சர் எவ்வளோ 750 ரூபா கிடைக்கும். புரிஞ்சுதா? பாருங்க, எக்ஸோட வேல்யூ 500 வந்தால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இது தான் தேவை, இதோட அசல் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்போ 1500 ரெண்டாக பிரித்தாச்சு, ஒன்று எக்ஸ்னா இன்னொன்று 1500 மைனஸ் எக்ஸ். இங்கே PNR/100, PNR/100 ரெண்டு வட்டியும் சமம் அப்படின்ட்டான். சால்வ் பண்ணி எக்ஸு கிடச்சிருச்சு. எக்ஸை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும் சரியா. இப்போ இது வந்து லாஜிக்காக சால்வ் பண்ணுறது. ரெண்டு பிரிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த தான் எக்ஸு, இன்னொன்று 1500 மைனஸ் எக்ஸு. இதில் நம்ம கணக்கில் ஒரு க்ளூ எக்ஸ்ட்ரா இருக்குது, ரெண்டு வட்டி எப்படி இருக்குன்ட்டான், சமம் அப்படின்ட்டானா. அப்போ நான் அந்த ரெண்டு வட்டி சமம் அப்படின்னாலே கணக்கு அப்படியே கொஞ்சம் மாற்றி செய்ய போகிறேன். என்ன செய்யலாம் பாருங்கள், பாருங்கள் ரெண்டு வட்டியும் சமம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சமம்ன்ற வார்த்தை எடுக்கணும். அப்போ நான் இதை எக்ஸ் இதை ஒய்னு எடுக்கிறேன் பாருங்கள். எப்போ எக்ஸ் ஒய் எடுக்கணுன்னா சமம் ஈக்குவல் அப்படின்ற வேர்டு இருந்தால் மட்டும்தான். இல்லாட்டி பாருங்கள், இது எக்ஸ் இது 1500 மைனஸ் எக்ஸ்ன்னு தான் எடுத்தாகும் சரியா. அப்போ இது 10% 5 இயர்ஸ், இங்கே 12.5% 4 இயர்ஸ். இப்போ ரெண்டு வட்டியும் ஈக்குவல்ட்டான், அதே PNR/100 தான். எக்ஸ் இன்ட்டு 5×10/100, ஒய் இன்ட்டு 4×12.5/100, ரெண்டு வட்டியும் ஈக்குவல் அப்படின்னாச்சு. கேன்சல் பண்ணுங்கள், 100 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 50-50 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு ஒய். அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு ஒய்னா என்ன அர்த்தம், ரெண்டு அமௌண்ட்டும் ஈக்குவலாக பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான் கணக்கு. அப்போ இந்த 1500 எப்படி பிரிச்சிருக்கான், 750 பிடிச்சாச்சு. அப்போ நம்ம சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, 12.5% எவ்வளோ வாசல்னு கேட்டிருக்கான். அப்போ ஆன்சர் எவ்வளவு, 750 ரூபான்னு. புரிஞ்சுதா? எல்லா சம்மளையும் எக்ஸ் ஈக்குவல்டு ஒய்ன்லாம் எதிர்பார்க்கக்கூடாது சரியா. சப்போஸ் எனக்கு லாஸ்ட்டாக அந்த ரிசல்ட்டு பாருங்கள் இப்படி வரும், 3x=2y வந்துன்னு வைங்களேன். அப்போ நான் இதில் எக்ஸ் ஒய் ரேஷியோ எடுக்கணும். அப்போ எக்ஸ் ஒய் ரேஷியோ எவ்வளோ, 2:3 கிடச்சிருமா? அப்போ இந்த 1500 என்ன ரேஷியோவில் பிரிச்சிருப்போம், 2:3 பிரிச்சிருப்போம். அப்போ நான் எப்படி செஞ்சுருப்பேன், 5 தான் 1500னா 3 எவ்வளோன்னு பார்த்துருப்பேன். ஏன்னா அந்த ஒய்யோட அமௌண்ட்டு தானே கேட்டிருக்காங்க கணக்கில். அப்போ நான் இந்த மாதிரி சால்வ் பண்ணிடுவேன். இந்த கணக்குக்கு எதுவுமே தேவையில்லை, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எனக்கு ரிசல்ட் என்னென்னு கிடச்சிருக்கு, எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஒய்ன்னு கிடச்சிருக்கு. அப்போ என்னோடய ரெண்டு அமௌண்ட்டு 1:1 ரேஷியோவில் பிரிஞ்சிருச்சு, ஈக்குவலாக பிரிஞ்சிருச்சு. அப்போ நான் டைரெக்டாக 1500 எப்படி பிரிச்சிருவேன், 750 பிரித்து விட்டுருவேன். புரிஞ்சுதா? கொஞ்சம் ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த சம் சால்வ் பண்ணுவோமா. திரு தாமஸ் என்பவர் ரூபாய் 13900 ஏ மற்றும் பி ஆகிய இரு திட்டங்களின் கீழ் முறையே 14% மற்றும் 11% வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். 2 ஆண்டு முடிவில் மொத்தமாக கிடைக்கும் தனி வட்டி 3508 எனில் பி திட்டத்தின் கீழ் அவர் எவ்வளவு முதலீடு செய்திருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக. அப்போ பாருங்கள், ரெண்டு ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க அவனிங்களா. 13900 ரெண்டு ஸ்கீம் ஏபி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. முதல் இதில் 14%, ரெண்டாவதில் 11%. எனக்கு 2 வருஷம் முடிஞ்சு ரெண்டுலேயும் சேர்த்து வட்டி 3508 ரூபா கிடைக்குதுன்ட்டான் கரெக்டாக. 2 வருஷமும் சேர்த்து 3508 ரூபா. அப்போ எனக்கு பி ஸ்கீமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க
கரெக்டாக சரி கவனிங்க. போன சம்பளையும் பாருங்கள், டோட்டல் அமௌண்ட்டாக ரெண்டு பார்ட்டாக பிரித்தாங்க. எனக்கு தனி வட்டி சமம் சொல்லியிருந்தான். அப்போ நான் ஒன்று எக்ஸ் இன்னொன்று ஒய்னு வச்சுட்டேன். இந்த கணக்கில் எனக்கு ரெண்டு வட்டியும் சேர்த்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ் ஒய்னு எடுக்க முடியாது, லாஜிக்காக தான் செய்யணும். அப்போ நான் 13,900 ரூபாய இங்கே எக்ஸ் அமௌண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே எவ்வளோ போயிருக்கோம், 13,900 ரூபா மைனஸ் எக்ஸ் அமௌண்ட்டாக இருக்கும். சரியா, லாஜிக்காக தான் செய்யணும். அப்போ இதுதான் இந்த ரெண்டு இதோட பிரின்சிபல். அப்போ ரெண்டுலேயுமே பாருங்கள், 2% தான். இங்கே 14%, 11%. எனக்கு ரெண்டு வட்டியும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும், 3,508 ரூபா வரணுன்ட்டாங்க. அப்போ நான் பிஎன்ஆர் பை 100 தான் போடணும். இப்போ எக்ஸ் இன்ட்டு 2×14/100, இங்கே 13,900 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2×11/100. நான் ரெண்டு வட்டியும் ஆட் பண்ணால் 3,508. கரெக்டாக இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸு கிடச்சிடும். பாருங்கள், கவனமாக செய்யணும். இந்த 100லாம் இங்கே கேன்சல் பண்ண வேணாம், 50 நிற்கும். இதை அடித்தா 25 நிற்கும். இங்கே பாருங்கள், ரெண்டாவது படித்தா 50 நிற்கும். அதெல்லாம் பண்ண வேண்டாம். 100 அப்படியே அந்த பக்கமாக கொண்டு போயிடுவேன். அப்போ 100 அந்த பக்கம் கொண்டு போகும்போது இங்கே 2 0, இங்கே 2 0, 4 0 அங்கே போடக்கூடாது, நடுவில் ப்ளஸ் இருக்குது. அப்போ நான் அந்த 200 காமனாக 100 தான் எழுதுவேன். அப்போ அந்த பக்கம் போகும்போது எனக்கு 2 0 மட்டும்தான் வரும். கரெக்டாக அப்போ மல்டிப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா, 100 அந்த பக்கம் போனால் 2 0. அதுக்கப்புறம் இங்கே பெருக்கினா 28x வரும். இங்கே 22 உள்ளே பெருக்கணும். கரெக்டாக பெருக்கி ஃபுல்லாக சால்வ் பண்ணால் எக்ஸு தான் கிடைக்கும். அப்போ எனக்கு எக்ஸு கிடச்சிருச்சு. எனக்கு பியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸு கண்டுபிடிச்சோன்னே ஆன்சரை டிக் பண்ணக்கூடாது. அப்போ நான் இந்த எக்ஸை என்ன செய்ய போகிறேன், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை தான் நான் போடுவேன். சரியா, கவனமாக செய்யணும். இதை இது ஈக்குவேஷனில் லாஜிக்காக செய்யறது. இப்போ இந்த மாதிரி கணக்கை ரெண்டாக பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலிகேஷன் மெச்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ அதுலேயும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஈக்குவேஷன் ட்ரை பண்ணி ஆன்சர் போடணும். சரியா, அலிகேஷன் மெச்சர் நான் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுவேன். அதே ஆன்சர் இதில் வருதான்னு செக் பண்ணணும் நீங்கள். இதுதான் முக்கியம். சரிங்களா, ஏன்னா எல்லா சம்பளையும் நான் உங்கள் டக்குன்னு அலிகேஷன் மெச்சர் வந்து ஞாபகம் வராது. இது லாஜிக் ரொம்ப முக்கியம். இப்போ அலிகேஷன் மெச்சரில் எப்படி ட்ரை பண்ணலாம் பாருங்கள். அப்போ எனக்கு 13,900 ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. இங்கே எவ்வளோன்னு தெரியாது, இங்கே எவ்வளோன்னு தெரியாது. 2 வருஷம் வட்டி 3,508 ரூபான்னு சொல்லியிருக்கான். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, எல்லாமே 1 இயருக்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியான வேலை இல்லை. அப்போ அலிகேஷன் மிச்சரில் என்ன செய்யணும் பாருங்கள், இந்த 13,900 ரூபாயுமே ஸ்கீம் 7 இன்வெஸ்ட் பண்ணால் 1 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு பார்க்கணும். இப்படியே இந்த மொத்த அமௌண்ட்டு இங்கே போட்டால் எவ்வளோ வட்டி. அப்போ 1 வருஷத்துக்கு பாருங்கள், பிஎன்ஆர் பை 100ல் எப்படி எழுதியிருப்போம், P×N1R14/100 எழுதுவோம். இதெல்லாம் இப்படி எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா 1 வருஷத்துக்கு தானே கண்டுபிடிக்கிறோம், கண்டிப்பாக 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம வேலை 139 14 பெருக்குனா போதும். சரியா, ஃபுல்லாக வளவலன்னு எழுதக்கூடாது. அப்போ 1 வருஷத்துக்கு வட்டி, அப்போ நான் போடும்போது 1,946 ரூபான்னு கிடைக்கும் அலிகேஷன் மிச்சரில். சரியா, அப்போ இந்த 13,900 அப்படியே ஸ்கீம் பியில் போட்டால் எவ்வளோ, 1 வருஷம் வட்டி. அப்போ நான் 13,900 ரூபாயில் வெறும் 11% பர்சன்டேஜ்னா பை 100 போடுவோம், 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 139 11 பெருக்குனா போதும், 1529 வரும். புரியுதா, அலிகேஷன் மிச்சர் இதுதான் கான்செப்டு. மொத்த அமௌண்ட்டு இங்கே போட்டால் 1 வருஷம் வட்டி எவ்வளோ, மொத்த அமௌண்ட்டு இதில் போட்டால் 1 வருஷம் வட்டி எவ்வளோ. முடிஞ்சு போச்சா? அந்த 3,508ங்கிறது எனக்கு ரெண்டு சேர்ந்தது தானே, 2 வருஷத்துக்கு தான் 3,508 ரூபான்னு சொல்லியிருக்கான். அப்புறம் எனக்கு 1 வருஷம் வேணும்னா நான் அதை ரெண்டால் வகுத்துருவேன்னா 1,754 ரூபா. இதை ஏன் நடுவில் எழுதுறோன்னா, இந்த ரெண்டு சேர்ந்த வட்டி தான் இது. அப்போ அதை காமனாக எழுதிக்கணும். சரியா, இதுதான் அலிகேஷன் மிச்சர் மெத்தட். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து அப்படியே இங்கே எழுதணும். பாருங்கள், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸை அப்படியே இங்கே எழுதணும். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணி இங்கே எழுதுறோம். டிஃப்ரென்ஸ்னால் என்னது, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சு இங்கே எழுதிடணும். அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படியே எடுத்து இங்கே எழுதுறோம். அலிகேஷன் மிச்சர் கான்செப்ட் இது தான். சரியா, அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே, இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே. இப்போ நான் இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுக்கிறேன். தேர்ட் டேபிளாக அடிக்கலாம், அப்படியே எல்லாம் அடிக்கலாம். சால்வ் பண்ணால் எனக்கு 75:64 அப்படின்னு வரும்.
அப்போ 11900 ரூபாயை இந்த மாதிரி ரெண்டு பிரித்தாச்சு. அப்போ ரேஷியோவில் தெரியும், இதை ரெண்டே ஆட் பண்ணால் இது வரணுமா? கரெக்டு தானே? அப்போ ரேஷியோ எப்படி இதை ஆட் பண்ண எவ்வளோ? 75 64 ஆட் பண்ணுங்கள், 139 வருமா? அப்போ 139 தான் இந்த 13900 ரூபா. எனக்கு யார் கேட்டிருக்கேன்னா, ஸ்கீம் பியில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அப்போ நான் 64 எவ்வளோன்னு பார்க்கணும். அப்படியே அடித்தா 10 times 100 வரும், கரெக்டா? அப்போ 64 × 100 எவ்வளோ? 6400 ஆன்சர் வரும். பாருங்க, ஈக்குவேஷன் மெத்தட் ஈஸி, ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணால் இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இது அதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். திரும்ப சொல்கிறேன், அலிகேஷன் மிச்சர் கான்செப்ட்டு, மொத்த அமௌண்ட்டுமே இதில் போட்டால் 1 வருஷம் வட்டி எவ்வளோ? மொத்த அமௌண்ட்டையும் இதில் போட்டால் 1 வருஷம் வட்டி எவ்வளோ? நமக்கு 2 வருஷத்துக்கு காமனாக ரெண்டும் சேர்ந்தது கொடுத்துட்டான், அப்போ அது ரெண்டாவது வருத்தா 1 வருஷம் வட்டி நடுவில் எழுதுகிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே, இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே, ரேஷியோ எடுக்கிறோம். அப்போ எனக்கு இந்த டோட்டல் தான் இந்த டோட்டல். அப்போ நான் 64 எவ்வளோன்னு பார்த்தா பியோட இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிடும். நீங்கள் ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணும்போது ஆன்சர் எனக்கு 6400 கிடைக்கணும், சரியா? செக் பண்ணணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், ஏன்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியணும், சரியா? அப்புறம் ஒரு 2-3 இந்த மாதிரி கொஞ்சம் கால்குலேட்டடாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகிடும், சரிங்களா? இப்போ அடுத்த செம் சால்வ் பண்ணுவோம். சரி, கவனி, அடுத்த செம் என்ன சொல்லியிருக்காங்க? நெல்சன் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதல் 3 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்திலும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 9% வட்டி வீதத்திலும், 8 ஆண்டுகளுக்கு பிறகு 13% வட்டி வீதத்திலும் கடனாக பெறுகிறார். 11 ஆண்டு முடிவில் அவர் செலுத்தும் மொத்த வட்டி 8160 எனில் கடனாக எவ்வளவு தொகையை பெற்றிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கரெக்டா? சரி, அவனையே கணக்கு அப்படி எடுத்துருவோம். நெல்சன் அப்படிங்கிறவன் எவ்வளவோ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டான், பிரின்சிபல் எனக்கு எவ்வளோ வாங்கியிருக்கான்னு தெரியாது. அப்போ மேனேஜர் பாருங்கள், 3 பார்ட்டாக வட்டி போடுறார், கரெக்டா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் 3 வருஷத்துக்கு அவர் 6% வட்டி போடுறேன் அப்படின்னு இருக்கார். சப்போஸ் இந்த 3 வருஷத்தில் கட்டி முடிக்கலைன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு 9% வட்டி போடுறேன் அப்படின்ட்டார், சரியா? அப்போ எனக்கு இது 3 வருஷம், இது 5 வருஷம்னா எத்தனை வருஷம் முடிஞ்சு போச்சு? 8 வருஷம் ஆயிடுச்சா? இந்த 8 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம கட்டலை அப்படின்னா அடுத்து நம்ம எப்போ கட்டி முடிக்கிறோமோ அது வரைக்கும் எனக்கு 13% வட்டின்ட்டார். அப்போ எனக்கு இங்கே எத்தனை வருஷன்றது தெரியாதுல்ல, முதல் 3 வருஷத்துக்கு 6%, அடுத்து 5 வருஷத்துக்கு 9%, இந்த 8 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எத்தனை வருஷம் கட்டினாலும் 13% வட்டி போடுறாங்கன்ட்டாங்க. ஆனால் கணக்கில் அடுத்ததை பாருங்களேன், 11 ஆண்டு முடிவில் 8160 கட்டுறாரு வட்டின்னு சொல்லியிருக்கான். அப்போ வட்டி பாருங்கள், 11 வருஷம் முடிஞ்சு தான் கட்டியிருக்காரு. அப்போ எனக்கு இங்கேயே 8 வருஷம் முடிஞ்சிருச்சா? அப்போ நான் இங்கே எத்தனை வருஷம் எடுத்திருப்பான்? 3 வருஷம் எடுத்திருப்பான். ஏன்னா அப்போ தான் எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வருஷம் வரும்? 11 வருஷம் வரும். முடிஞ்சு போச்சா? இதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ எனக்கு 11 வருஷம் முடிஞ்ச வட்டி 8160 தான்ட்டான். அப்போ நான் இந்த வட்டி, இந்த வட்டி, இந்த வட்டி, எல்லா வட்டியும் சேர்த்தா தான் எவ்வளவு? 8160 ரூபா கிடச்சிரும், கரெக்டா? லாஜிக்காக சால்வ் பண்ணுவோம். தனி வட்டி வரணும்னா P/NR/100 தானே பாருங்கள், P × 3 × 6/100, இந்த வட்டி P × 5 × 9/100, இங்கே P × 3 × 13/100. மொத்தமாக இந்த 11 வருஷம் வட்டியும் ஆட் பண்ணால் எனக்கு 8160 ரூபான்னு கிடைக்கும், சரியா? இப்போ இந்த 100 எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கொண்டு போகிறது தான் பெட்டர். அப்போ இங்கே பெருக்கினா எவ்வளோ? 18P 45P 39P. 100 அங்கே கொண்டு போகிறேன்ட்டு 60 போடக்கூடாது, எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருக்குது. இப்போ காமனாக ஒரு 100 தான். அப்போ எனக்கு இந்த பக்கம் போனால் எக்ஸ்ட்ரா நான் 2 0 தான் ஆட் பண்ணுவேன், கரெக்டா? இப்போ இதை ஆட் பண்ணுங்களேன், இது ஒரு 45 84 94 102 வந்துடும். அப்போ 102P தான் 816000. அப்படியே அடிக்கணும்னா அடிக்கலாம், இல்லை பொறுமையாக அடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. 8 times வரும். அப்போ எனக்கு அசல் எவ்வளோன்னு கிடச்சிரும்? 8000 ரூபா அப்படின்னு கிடச்சிரும், புரிஞ்சுதா? அதானே கேட்டிருக்காங்க எவ்வளவு தொகையை கடனாக பெற்றிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு பாருங்கள், 3 வட்டியும் ஆட் பண்ணால் 8160 ரூபா வரும். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் அசல் கிடச்சிடும். இப்போ இது லாஜிக்காக சால்வ் பண்ணதா? இப்போ இதை கொஞ்சம் டைரெக்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த மடங்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் படித்தோம், 2 மடங்கு அப்படின்னா NR = 100 போட்டோமா,
அந்த என்ஆர் யாருக்கு பதிலாக போட்டோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு பதிலாக போட்டிருப்போம், கரெக்டாக அந்த டெக்னிக்கை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்ஆர் அப்போ இது என்ன, இது ஆறு தானே, என்ஆர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வட்டி கிடச்சிருமா? அப்போ 3 × 6 இங்கே 18 ரூபா, இங்கே 5 × 9 45 ரூபா, இங்கே 3 × 13 39 ரூபா, கரெக்டாக? அப்போ எனக்கு வட்டி பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 102 ரூபா வட்டி வரும், கரெக்டு தானே? அப்போ வட்டி 102 ரூபா வரும். இந்த 102 ரூபா வட்டி தான் எனக்கு 8160 சொல்லியிருக்கான், சரியா? அப்போ நான் 100 எவ்வளோன்னு பார்த்தா பிரின்சிபல் கிடச்சிரும், அப்படியே அடித்தா 8000. பிற இவ்வளோ நேரமாக நம்ம பிரின்சிபலை வந்து 100 வைக்கவே இல்லை, எந்த கணக்குலையுமே வைக்கலை. அது ஏன் வைக்கலை அப்படின்னா, நம்ம எதுலேயும் ஷார்ட்கட் போடலை உள்ளே, எல்லாத்தையும் PNR/100 தான் போட்டிருக்கோம். சப்போஸ் நம்ம ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா, என்னோடய கணக்கில் அசலை எப்பயுமே 100 அப்படின்னு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம பர்சன்டேஜ்லாம் படிச்சிருப்போம். பர்சன்டேஜில் டோட்டல் ஒரிஜினல் மேக்ஸிமம் அப்படின்னா என்னென்ன வைப்போம், 100 வைப்போமா? அதே மாதிரி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் பிரின்சிபல் அப்படிங்கிறத என்னென்னு வச்சுக்கணும், 100 வச்சு செய்யணும். அது நமக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை, சரியா? நமக்கு எக்ஸாமுக்கு பேசிக்காக தான் கேட்பாங்க, அதனால் அதுக்குள்ளே அவ்வளோவா டீப்பாக போக வேண்டாம். இந்த சமம் மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இது புரியலை அப்படின்னா நீங்கள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியும் போடலாம், தப்பு கிடையாது. பாருங்க, ஒரு சில சாப்டரில் அந்த 100 கூட வந்துகிட்டே இருக்கும். அடுத்து ப்ராஃபிட் லாஸ்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 100 வைப்போம். அதெல்லாம் அடுத்து நம்ம செய்யும் போது பார்த்துக்கலாம், சரியா? அந்த சம்மோட ஆன்சர் எவ்வளவு, 8000 அப்படின்னு கிடைக்கும், புரிஞ்சுதா? அடுத்த சம் சால்வ் பண்ணுவோமா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதில் ஓரளவுக்கு நம்ம முக்கியமான மாடல் எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து ஒரு 2 பாருங்கள், இந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்றத வச்சு பார்க்க போகிறோம், சரியா? ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் ஆர்டி கட்டுவாங்க, சரிங்களா? மாதம் மாதம் அவங்களுக்கு பணம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெக்கரிங் டெபாசிட்னாலே மாதம் மாதம் கட்டுறது தான் ஞாபகம் வரும், சரியா? அப்போ தனி வட்டிக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபார்முலா மட்டும் நான் சொல்லிடுறேன், ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100 போடுவோமா? அதில் எனக்கு இந்த எண் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதில் இருக்குன்னு பார்த்துருப்போம், இயரில் இருக்கணும்னு பார்த்துருப்போம், கரெக்டாக? அப்போ சப்போஸ் மந்தில் இருந்தால் by 12 போட்டால் இயராக மாறிடுவோம், டேஸில் கொடுத்தா by 365 போட்டால் இயராக மாறியிருக்கும், அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். இப்போ இது வந்து நார்மலாக தனி வட்டி இல்லை. இப்போ எனக்கு இந்த ரெக்கரிங் டெபாசிட்னா என்ன செய்யணும் பாருங்கள், ஃபார்முலா எனக்கு மாதம் மாதம் நான் கட்ட வேண்டியதாக இருக்கும், மந்த்லி மந்த்லி நான் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ணுறோம் அப்படிம்பாங்க. அப்போ என்னோட ஃபார்முலா ஃபுல்லாக நான் மந்த்துக்கு எடுத்து எழுதணும் பாருங்களேன். P×N பதிலாக நான் வேறு ஃபார்முலா போடுறேன், N×N+1/24 போடுறேன், திரும்ப × R/100 தான் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். எனக்கு N பதிலாக இந்த டைம் உள்ளே வந்துடுவான், P×N×N+1/24×R/100. இந்த N×N+1/24 எப்படி வந்துச்சுன்றது ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், ஏன்னா அது ஒரு பெரிய டெரிவேஷன். அப்போ ஆர்டின்னு வந்தாலே இதுதான் ஃபார்முலா, எல்லா கணக்கும் இது தான், இங்கே 24 தான் வரும், சரியா? அப்போ ஆர்டியில் ஃபார்முலா பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா இது தான், வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால வட்டின்னு சொல்லிக்கலாம். அப்போ P×N×N பதிலாக இங்கே என்ன போட்டேன், N×N+1/24 போட்டேன், திரும்ப × R/100 தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு இங்கே N இயரில் இருந்துச்சா, எனக்கு இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் N எல்லாமே மந்தில் இருக்கும், சரியா? N கண்டிப்பாக மந்தில் தான் போடணும், ஆர்டியை பொறுத்தளவுக்கு N இயர்லலாம் போடக்கூடாது, சரியா? 5 கட்டுறாம்பா இங்கே 5 போடக்கூடாது, மந்த்துக்கு மாற்றி தான் நான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஆர்டி அப்படிங்கிறோட ஃபார்முலா நம்ம தனியாக எழுதி அதை தனியாகவே சால்வ் பண்ணிடுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அப்போ எனக்கு ஃபார்முலா பாருங்கள், P×N×N+1/24×R/100 சால்வ் பண்ணால் எனக்கு வட்டி கிடச்சிரும், சரியா? இதில் ஒரு 2 மட்டும் சால்வ் பண்ணுவோம், தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கா, வைத்தியஸ் என்பவர் ₹500 ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஒரு அஞ்சலகத்தில் 5 செலுத்துகிறார், வட்டி வீதம் 7.5 எனில் 5 முடிவில் அவர் பெறும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, கரெக்டா? சரி,
பாருங்க மாதம் மாதம் ₹500 கட்டுறாரு எத்தனை வருஷத்துக்குன்னா 5 வருஷம் கட்டுறாரு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 7.5% அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கேட்டிருக்காங்க அப்போ நான் வட்டியை கண்டுபிடிச்சிட்டு மொத்தமாக அசலோடு ஆட் பண்ணிடலாமா இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக செய்யணும் சரியா அப்போ மொத்தமாக நான் அசல் எவ்வளோ கட்டியிருப்பேங்கிறத பாருங்களேன் மாதம் மாதம் ₹500 அதே மாதிரி 5 வருஷத்துக்கு கட்டியிருக்கேன் அப்போ பாருங்கள் நான் கட்டின அசல் மாதம் ₹500 அஞ்சு வருஷம்னா 60 மாதம் கட்டியிருப்பேன் 60 பேருக்கிட்ட எவ்வளோ 30,000 கட்டியிருக்கேன் அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் 30,000 நான் கட்டியாச்சு இதுதான் என்னோடய டெபாசிட் எல்லாமே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா வட்டியை கண்டுபிடிச்சி இந்த 30,000 கூட ஆட் பண்ண போகிறேன் அப்போ வட்டி கண்டுபிடிக்க இதுதானே ஃபார்முலா இந்த இடத்துல தெளிவாக பாருங்கள் பி அப்படிங்கிறது இந்த 30,000 இங்கே போட்டுறக்கூடாது தயவு செஞ்சு ஏன்னா எனக்கு இந்த ஸ்மால் எண் எல்லாமே மந்தில் தானே இருக்குது அப்போ நான் பிரின்சிபலும் மந்த்து மந்த்லி எவ்வளோ கட்டணும் அதை தான் போடணும் இதை தூக்கி இங்கே போட்டுறக்கூடாது இது வந்து ஒரு தனி ஸ்டெப் 5 வருஷம் நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படிங்கிறத தனியாக எடுத்து ஒரு வாரமாக எழுதியாரு சரியா மாதம் 500 ரூபானா 5 வருஷத்துக்கு 60 மாதம் அப்போ 500 × 60 30,000 நம்ம கட்டியாச்சு அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ நம்ம வட்டி சால்வ் பண்ணுறதுக்கு எல்லா மந்த்லேயே இருக்கணும் அப்போ நான் அப்போ பாருங்கள் மாதத்துக்கு 500 ரூபா கட்டுறேன் அதுதான் எழுதணும் இன்ட்டோ இன்னும் எனக்கு மந்தில் தான் தேவை 5 வருஷம்னா 60 மாதமா அப்போ பாருங்கள் n×n+1/24 அடுத்தது × r7.5 × 100 அப்போ p×n×n+1/24 × r/100 நான் இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணேன் அப்படின்னா வட்டி மட்டும் கிடச்சிடும் 5,718.75 கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணுங்கள் சரியா பொறுமையாக சால்வ் பண்ணி அடிங்க வட்டி கிடச்சிரும் சரிங்களா எனக்கு வட்டி தேவையில்லை மொத்தமாக 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோன்னு கேட்டிருக்கான் அப்போ நான் அந்த வட்டியை அசலோடு ஆட் பண்ணுவேன்னா அப்போ நான் மொத்தமாக 30,000 ரூபா நான் கட்டியிருக்கேன் அவ்வளோ வட்டி அப்போ நான் இதை ரெண்டும் ஆட் பண்ணால் மொத்தமாக எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 35,718.75 கிடச்சி சரியா ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் ஆர்டிங்கிறது பெருசாக கிடையாது இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுருங்க p×n×n+1/24 அதுதான் என் கேபிட்டல் என் அப்போ × r/100 சால்வ் பண்ணால் வட்டி கிடச்சிரும் சரியா இப்போ அந்த எல்லா சம்பளையுமே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வட்டி எவ்வளோ மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்க மாட்டாங்க தனி வட்டியில் செஞ்ச மாதிரி இந்த வட்டியை கொடுத்துட்டு இந்த என் r இதில் கூட ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க அதில் ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணலாம் பாருங்களேன் விசால் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ₹200 ஓர் அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தினார் 5 ஆண்டு முடிவில் அவர் 13,830 பெற்றார் எனில் வட்டி வீதம் என்ன வட்டி வீதம் கேட்டிருக்காங்க 13,830 பெற்றார் அப்போ அந்த 13,830னா யார் டோட்டல் அமௌண்ட் கரெக்டாக 5 வருஷம் முடிஞ்சு டோட்டலாக அவருக்கு 13,830 கிடச்சிருக்கு அப்போ அதில் யார் யார் இருப்பா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தானே இருக்கும் அப்போ இந்த டோட்டல் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கான் அப்போ பாருங்கள் இவர் மாதம் மாதம் எவ்வளோ கட்டியிருக்காரு 200 ரூபா கட்டியிருக்காரு அதே மாதிரி 5 வருஷம் 5 வருஷம்னா 60 மாதமா அப்போ பெருக்குனா 12,000 ரூபா கட்டியிருக்காரு இதெல்லாம் தனியாக எழுதியிருக்கு மாதம் 200 ரூபானா 5 வருஷத்துக்கு 60 மாதம் அப்போ 200×60 12,000 கட்டியிருக்காரு திரும்ப 13,830 ரூபா கிடச்சிருக்கு அப்போ எனக்கு வட்டி மட்டும் வேணும்னா இதிலேருந்து இதை கழிச்சிடுவோன்னா இன்ட்ரெஸ்ட் டோட்டல் அமௌண்ட் 13,830 நம்ம கட்டினது 12,000 ரூபா தான் அப்போ வட்டி தான் இவ்வளவு 1,830 ரூபா இருக்கும் கரெக்டாக ஏன்னா நமக்கு வட்டிக்கு தானே ஒரு ஃபார்முலா இருக்குது சரி ஃபார்முலா பாருங்க ரிமைண்ட் பண்ணிடுவோமா p×n×n+1/24 × r/100 சால்வ் பண்ணால் எனக்கு வட்டி கிடச்சிரும் இந்த சம்மை பொறுத்தளவுக்கு வட்டி கொடுத்தாச்சு மாதம் மாதம் எவ்வளோ கட்டுறோம்னு தெரியும் 5 வருஷன்றது தெரியும் r தேவை அப்படியே இந்த ஃபார்முலா போடுங்க ஃபார்முலா போடும்போது எல்லா மந்த்து தான் எழுதணும் பிரின்சிபல் தூக்கி 12,000 போடக்கூடாது எனக்கு பிரின்சிபல் எவ்வளோ இங்கே மாதம் மாதம் 200 ரூபா கட்டுறேன் அப்போ நான் 200னு போடு 200×n பாருங்கள் 5 வருஷம் 5 வருஷம்னா 60 மாதமா
அப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் சால்வ் பண்ணியிருந்தால் தான் எனக்கு வட்டி 1830 கிடச்சிருக்கும். அப்போ நான் அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? சும்மா அடிப்போமா? 100 200 ரெண்டு தடவை, இங்கே ஒரு 12, இதை அடித்தா ஒரு 5, 61 பிரைம் நம்பர் அப்படியே அடித்தா 3 தடவை 183, திரும்ப 5 30 அடித்தா 6. அப்போ என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6% அப்படின்னு கிடச்சிரும். புரிஞ்சுதா? இப்போ ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்றத ஒரு 2% பார்த்துருக்கோம். மாடலுக்கு ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது நமக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தனி வெட்டியில் அடுத்த சம் பாருங்கள். ஒரு கணினியின் விலை ரூபாய் 20,000, ஒரு கம்பெனியின் தொகையை 10% வட்டியுடன் 36 மாத தவணையாக தரலாம் அப்படின்றார். அப்புறம் கம்ப்யூட்டரோட விலை 20,000 சொல்லியாச்சு, 20,000 மொத்தமாக கட்ட முடியல, அப்போ 36 மாதத்துக்கு இது தவணையாக கட்டுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா 10% வட்டி கட்டணும் அப்படின்ட்டாங்க. கரெக்டா? அப்போ எனில் மாத தவணை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப போட்டு குழப்பிட வேண்டாம். அப்போ நான் 20,000 கையில் வச்சுருந்தா கட்டிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருப்பேன். என்கிட்ட இல்லாதனால தான் 36 மாதத்துக்கு நான் தவணையாக கேட்டிருக்கேன். அப்போ இந்த 36 மாதத்துக்கு 20,000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி வரும்னு பார்த்துடலாமா? அப்போ அசல் 20,000, என்ன பாருங்கள், 36 மாதம்னா 3 வருஷம்னு தெரியும்ல, அவ்வளோதான். இன்ட்டு ஆர் 10% பை 100 சால்வ் பண்ணால் ஒரு 6,000 ரூபா வட்டி கட்டுங்க எக்ஸ்ட்ரா. பாருங்கள், 36 மாதம்னா 3 வருஷம், பிரச்சனையே இல்லை. பிஎன்ஆர் 500 போட்டு விட்ருவோம். சப்போஸ் எனக்கு 20 மாதம்பா, அப்போ எனக்கு 20 மாதங்கிறது இயர் தெரியாது. அப்போ நான் இயராக மாற்ற பை 12 போட்டுருவோன்னா அது தெரியலன்னா மாற்றிடணும். புரியுதா சொல்கிறது? அப்போ 20,000ங்கிறது அதோட விலை. 3 வருஷம், 36 மாதன்றது 3 வருஷமாக எழுதியிருக்கேன். 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 போட்டால் நான் வட்டி எக்ஸ்ட்ரா ஒரு 6,000 கட்ட வேண்டியிருக்கு. அப்போ 20,000 கம்ப்யூட்டரோட விலை, இது ஒரு 6,000 வட்டி எக்ஸ்ட்ரா. அப்போ மொத்தம் 26,000 ரூபாயை கட்டணும். எத்தனை மாதம்னா 36 மாதம் கட்டணும். அப்போ நான் இந்த 26,000 36 அடித்தேன்னா ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கட்டலான்னு தெரிஞ்சு 722.22 வரும். அப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம எவ்வளோ கட்டணும்? மாதம் 722 ரூபா கட்டணும். 36 மாதம் கட்டணும் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரை தவணையாக அடைச்சிடலாம். கரெக்டா? இப்போ தனி வட்டி அப்படின்றது இவ்வளோ தான். சரிங்களா? இதோட முடிஞ்சிருச்சு. கடைசியாக நடத்தின ஒரு 2% பார்த்திங்கன்னா ஆர்டியில் வரும், இது மாத தவணையில் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு 3% கொஞ்சம் கான்செப்டில் வரும். அப்போ ரொம்ப கஷ்டமாக கேட்டான்னா அந்த கான்செப்ட் ஓரியன்டடு தான். ஒரு 3% ஆர்டி இந்த மாதிரி மாத தவணை அப்படின்றதெல்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த பேசிக்கிலேருந்து ஃபஸ்ட்டு அந்த படித்தோம்மா, 2 மடங்கு 3 மடங்கு, அது அதுக்கப்புறம் நார்மலாக பிஎன்ஆர் பை 100, அப்போ வட்டி கொடுத்துட்டு பிஎன்ஆரில் ஏதாச்சும் ஒன்று கேட்குறது, அப்புறம் 2 நம்பர் ஆஃப் இயர்ஸ், 2 டோட்டல் கொடுத்தா ஒரு படம் வரைஞ்சி சால்வ் பண்ணோம். இப்போ அந்த மாதிரி சம் எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடக்கூடாது. சரியா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேசிக்ஸில். இதெல்லாம் கேட்குறது கொஞ்சம் ரேர் தான். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போக நீங்கள் ஓல்டு க்வெஸ்சன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும், அதையும் சால்வ் பண்ணி பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நோட்ஸை தெளிவாக எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? எல்லா வீடியோஸையும் பாருங்கள், கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தனி வெட்டி இதோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? தேங்க்யூ. சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.